हाय हेलो फ्रेंड्स वेलकम टू विनु तमिल ब्लॉग्स इनके इन्ना समेल पाना पोरना और रेसिपी या वाइफ ता पाना पोरांगा प्रॉन बिरयानी पन रांगा वांग नम्म पोई एबडी पन रांगा पाकला इवंगा ता पाना पोरांगा वेलकम वांग पो वीडियो कुला पोला बिरयानी की इप्पा एन्नेन्ना रेडिया वच्चिरुक्केना 1 केजी जीरा साला राइस சீரக சம்பா அரிசி நம்ம இஷ்டம் எது வேணாலும் போட்டுக்கலாம். நாங்கள் பாஸ்மதி மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம், இல்லைனா சோனா மசுரி போட்டால் கூட நல்லாயிருக்கும். 1 கேஜி ப்ரான்ஸ் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். எதில் என்னென்ன போட்டேன்னா உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு ரெட் சில்லி பவுடர், பிளெயின் ரெட் சில்லி பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சம் லைம் ஜூஸ் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். ப்ளஸ் இது கூட வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும். லைம் ஜூஸ், தயிர், ஸ்பைசஸ், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய். ஆல்ரெடி நான் 2 போட்டு அரைச்சி வச்சதால் கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். க்ரீன் சில்லிஸ் ஏன்னா குழந்தை வர சாப்பிடுவா, அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டேன். ஆனியனை விட டொமேட்டோ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும், இல்லைன்னா தக்காளி புளிப்பு வந்து டாமினேட் பண்ணிவிடும். அண்டு ரெட் சில்லி பவுடர், பிளெயின் ரெட் சில்லி பவுடர், இது பிரியாணி மசாலா, நானே வீட்டில் பண்ணது. வறுத்து அது ஃப்ரெஷ், நான் ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி வச்சுக்க மாட்டோம், அது ஃப்ரெஷ் கிரவுண்டு இது. தென் புதினா அண்ட் கொத்தமல்லி. புதினா நிறையா இருக்கேன்னு பார்க்காதீங்க, இது மேக்ஸிமம் நாங்கள் ஒரே டைமில் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தேவையானது போக மற்றதை ட்ரை பண்ணி ஸ்டோர் பண்ணிக்குவோம். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து புதினா வந்து கிடைக்காது, அப்போது நாங்கள் அந்த ட்ரையாக இருக்கிற லீவ்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்குவோம். கலர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுமே தவிர அந்த ஸ்மெல் அப்படியே தான் இருக்கும், அதில் எந்த ஒரு இதுவும் போகாது. பின் ஆயில் அண்ட் கீ, லைம் ஜூஸ். வாங்க போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ப்ரான்ஸை வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். சாரி, மேரினேட் பண்ணி வச்சுருந்ததை ஃப்ரை பண்ணி குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இதை ஃபைனலாக ரைஸோட போடுறப்ப இதிலேருந்து தண்ணி வரும். கொஞ்சம் பேன் ஹீட் ஆகட்டும். இப்போ பேன் வந்து ஹீட் ஆகிடுச்சு, நான் கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றுறேன். நான் பேனை வந்து பின்னாடி இருக்க பர்னருக்கு மாற்றி வச்சுருக்கேன், ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ ஆயில் வந்து கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ சைட் பை சைடாக நம்ம வந்து பிரியாணி பாத்திரத்தையும் வச்சிடலாம். என்கிட்ட சின்ன பாத்திரம் இருக்குது, பட் அது எவ்வளோ கன்வீனியண்ட்டாக வரும்ன்றது எனக்கு தெரியல, அதனால் சைட் பை சைடாக பிரியாணி பாத்திரமும் நான் வச்சிடுறேன். அது ஹீட் ஆகட்டும். பை த டைம் இந்த ஆயில் வந்து சூடாகிடுச்சு, இப்போ நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரான்ஸை வந்து இதில் போட்டுடுறேன். இதுலேருந்தே தண்ணி வரும், வேறு ப்ரான்ஸில் இருக்கிற தண்ணி வரும். ப்ரான்ஸ் இப்படியே கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். நான் சிம்மில் வைக்கிறேன், ஏன்னா ப்ரான்ஸ் மோர் தென் 3 மினிட்ஸ் குக் ஆகிடுச்சுன்னா ரப்பர் ஆகும். ஓகே, இந்த பக்கம் பிரியாணி பாத்திரம் ஹீட் ஆகிடுச்சு. ஸோ நான் இதில் வந்து ஆயில் ஊற்றுறேன். ஃபுல்லாக செக்குலாட்டினா கடலெண்ணெய் தான் ஊற்றுறேன். இது ஆயில் கொதிக்கட்டும், அப்புறம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணலாம். இப்போ நான் இதில் கொஞ்சோண்டு கீ ஆட் பண்ணுறேன், கொஞ்சம் தான் ஆட் பண்ண போகிறோம், வரமாட்டேங்குதே, போதும், லாஸ்ட்டில் திருப்பி ஆட் பண்ணுவேன். இப்போ ஆயிலும் கீயும் வந்து ஹீட் ஆகிடுச்சு, இப்போ நான் எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணுறேன். ஸ்பைசஸ் அவங்கவுங்க விருப்பம்தான். சில பேருக்கு அந்த மசாலா ஸ்மெல்லு ரொம்ப இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. சட்டில் ஃப்ளேவராக வேணும்னா அது அவங்கவுங்க விருப்பம். இந்த பக்கம் ப்ரான்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் அதில் இருக்க வாட்டர் கண்டென்ட் எல்லாம் ரிலீஸ் ஆகிட்டு வந்துட்ருக்கு. கொஞ்சம் குக் ஆகட்டும். மீன்வாயில் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. நான் வந்து நீளமாக வெட்டி வச்சுருக்க ஆனியனை போடுறேன். இது வந்து 2 ஆனியன்ஸ் தான்,
த்ரீயா? சாரி, அவர் தான் கட் பண்ணார். ஸோ இது 3 ஆனியன்ஸ் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கணும். பிடிச்சிக்க துணி வேணும் இந்த பக்கம். அந்த இதோட ஹோல்டர் எங்கே? உன் பொண்ணு எடுத்துகிட்டு விளையாடிட்டு இருப்பா அந்த ஹோல்டரெல்லாம். ஆனியன் நல்லா குக் ஆகணும்னா கொஞ்சோண்டு சால்ட் போட்டுடலாம். ஸோ ஆனியன் ஃப்ரை ஆகட்டும், அதுக்கப்புறம் டொமேட்டோலாம் ஆட் பண்ணலாம். வரவே மாட்டேங்குது இதிலிருந்து. நான் 3 க்ரீன் சில்லிஸும் ஆட் பண்ணிடுறேன். இப்போ ஆனியன் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஆனியன் வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த சைடு வந்து ப்ரான்ஸும் வந்து குக் ஆகிடுச்சு. இதை இதோட இந்த ஜூஸை வந்து தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நான் எடுத்துருவேன். அது வந்து பிரியாணிக்குரிய ரைஸில் வந்து ஆட் பண்ணிவிடுவேன். அது அப்புறமா நான் ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த டைமில் நான் தக்காளி, ஆல்சோ கொஞ்சம் கொத்தமல்லி அண்ட் புதினா. நான் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேஜ்லேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொத்தமல்லி அண்ட் புதினா நான் ஆட் பண்ணுவேன். ஒரே ஸ்டேஜில், லாஸ்ட் ஸ்டேஜில் ஆட் பண்ணுறது கிடையாது. நான் டொமேட்டோ ஆட் பண்ணிவிட்டு தான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நான் யூஸ்வலாக ஆட் பண்ணுறது. அப்போ தான் அந்த மசாலாவோட ஃப்ளேவர்ஸ் வந்து பிரியாணி செஞ்சு முடிக்கிறப்பையும் அப்படியே ரிட்டைன் ஆகும். இது ஓகே. இப்போ ஆல்மோஸ்ட் தக்காளி வந்து குக் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். ஓகே, நான் இந்த ஸ்டேஜில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஃபுல்லாகவே போட்டுக்கிறேன். இது ஓகே தான் வரும், நிறையலாம் இருக்காது. தண்ணி தண்ணி வேணும். கை கழுவுறது. சைட் பை சைடாக பாத்திரத்தை ஹஸ்பண்டை வச்சு கழுவ சொல்லிவிடுங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ இந்த ஸ்டேஜில் திருப்பி கொஞ்சம் கொத்தமல்லி அண்ட் புதினா. இது என்னது? இது கொத்தமல்லி இல்லையே, புதினா இல்லையே. வித்தியாசமான கீரை. தள்ளியா அது டஸ்ட்பினில் போடு. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும். இந்த ஸ்டேஜில் நான் சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறேன். இது தனி மிளகாத்தூள். இன்னும் கொஞ்சம் போடட்டா? கொஞ்சம் போடுறேன், ஏன்னா இது பயங்கர காரமாக அடிக்கும். ஆல்சோ இது நான் வந்து பிரியாணி மசாலா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறேன். தேவைப்படுறப்போ சிம்மிலையும், மற்ற டைம் ஹை, இது மாட்ரேட் மீடியம் ஃப்ளேம்லேயும் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு மேக்ஸிமம் சீக்கிரம் வந்து சிம்மில் வச்சா கூட ஈஸியாக குக் ஆகிடும். ஏன்னா இங்கே இருக்கிற கேஸ் எல்லாம் அது மாதிரி தான், மெதுவாகலாம் சூடாகாது, பயங்கர ரேப்பிடாக இதாகும். எங்களுக்கு இங்கே சிலிண்டர்ஸ் எல்லாம் கிடையாது, எங்களுக்கு சென்ட்ரலைஸ்டு கேஸ் கனெக்ஷன் தான் எங்களுக்கு.
பைப்லைன் மூலயமா தான் எங்களுக்கு கேஸ் வரும். உள்ளே ரெகுலேட்டர் இருக்குது, எல்லா பில்டிங்ஸ்க்கும் அப்படி தான். இங்கே இதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனேஸ், அப்புறம் வேறு என்ன, கொஞ்சம் பெருஞ்சீரகம் போதும். பெருஞ்சீரகம் வேறு என்ன போட்டேன், ஆமாம் பெப்பரெல்லாம் போடலை. இதெல்லாம் வந்து சும்மா ட்ரை ரோஸ்ட் பண்ணி இது பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் குக் ஆகட்டும். ஓகே, இந்த ஸ்டேஜில் நான் லெமன் ஜூஸும் கொஞ்சமாக தான் இருக்குது. நான் ஆல்ரெடி ப்ரான்ஸ் மேரினேட் பண்ணதுக்கு வச்சுக்கிட்டேன். இப்போ யோகர்ட் தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இவ்வளோ போதும், ஏன்னா நிறைய குவான்டிட்டி பண்ணல, 1 kg தான் பண்ணுறோம், அதனால் இவ்வளோ போதும். எங்கே க்ரிப் பண்ணுறது? அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒன்று பண்ண மறந்துட்டேன், ஏன்னா வீடியோ ஷூட் பண்ணாமல் ரெகுலராக நான் குக் பண்ணால் ப்ராசஸ் கரெக்டாக வரும். பிரியாணி அதில் போட மறந்துட்டேன், எனவே அதை நடுவில் ஆட் பண்ணிட்டேன் நான். வீடியோ பண்ணுறதால கொஞ்சம் டென்ஷனாக இருக்குன்றதால சம்டைம்ஸ் மிஸ் பண்ணிடுறேன் சில ப்ராசஸை. இன் பிட்வீன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம், ஃபுல்லான உப்பு, பிரியாணிக்கு தேவையான ஃபுல் உப்பு கிடையாது. நான் இந்த ஸ்டேஜ்லலாம் கல் உப்பு தான் ஆட் பண்ணுறேன். இந்த ஊரில் சில ஸ்பைசஸ் கிடைக்குது, பிளாக் கலரில் லெமன், ட்ரை லெமன் இருக்கும், அதெல்லாம் வந்து யூஸ்வலாக இந்த அரபிக் பிரியாணிலலாம் போடுவாங்க, இந்த மஜ்பூஸ் அதிலெல்லாம் வந்து அந்த மாதிரிப்பட்ட ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. பிளாக் கலரில் ட்ரை லெமன் இருக்கும், அதை போட்டால் கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ரைஸை வந்து ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு 2 minutes வந்து இந்த கிரேவிலே வந்து ரைஸ் ஃப்ரை பண்ணணும். நான் இதுக்கு எந்த ஆர்டிஃபிஷியல் கலர்ஸும் வந்து ஆட் பண்ண மாட்டேன். பிரியாணியோட அந்த ஒரிஜினல் அந்த ரெட் சில்லி பவுடரோட கலர்ஸ் தான் வரும். ப்ளஸ் நான் டர்மரிக் கூட வந்து ப்ரான்ஸ் மேரினேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன், இல்லைன்னா எல்லோயிஷாக ஆகிடும். ப்ரான்ஸ் கூட நாங்கள் யூஸ்வலாக இன்றைக்கி வந்து நான்வெஜ் குக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைமில் மட்டும்தான் போய் ஷாப்பில் வாங்கிட்டு வரோம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டே வாங்கிட்டு வந்துட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி ஃப்ரோசன்தும் யூஸ் பண்ணுறதில்ல. இங்கே வந்து ஃப்ரோசன் சிக்கன், ஃப்ரோசன் ப்ரான்ஸ் எல்லாமே இருக்குது, பட் அதோட டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ ப்ரான்ஸ் வந்து வாங்கிட்டு வந்து நாங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெஷ். இது ஒரு 2 minutes இந்த ரைஸ் வந்து இந்த கிரேவிலேயே வந்து மிக்ஸ் ஆகட்டும். இது இந்த ப்ரான்ஸ் குக் ஆன தண்ணியும் நான் வந்து இந்த ரைஸில் ஊற்றிடுறேன். அப்போ கொஞ்சம் அந்த ப்ரான்ஸோட ஃப்ளேவர் வந்து இந்த ரைஸில் இன்ஃப்யூஸ் ஆகும்போது கொஞ்சம் நல்ல, நான் அதுக்கேற்ற மாதிரி பிரியாணி தண்ணியை கொஞ்சம் கம்மி பண்ணிவிடுவேன். 1:2 ரேஷியோ. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து வாட்டர் ஆட் பண்ணிடுறேன். தண்ணி ஊற்றுப்பா. இது ஆல்ரெடி கொஞ்சம் பாயில் பண்ணல, ஜஸ்ட்டு ஹீட் பண்ணி வச்ச தண்ணி தான். ஓகே, இந்த டைமில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம உப்பு மேக்ஸிமம் எது போடுறதா இருந்தாலும் இந்த டைமில் அட்ஜஸ்ட் பண்ணணும், உப்பு காரம், ஏன்னா அதுக்கு மேலே வந்து எதுவும் பண்ண முடியாது. உப்பு எப்போவுமே ஒரு கல் கூடுதலாக இருக்கணும், அப்போ தான் அது வந்து ரைஸ் வந்து வெந்து வர்றப்போ
பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் உப்பு இந்த டைமில் டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ உப்பு கரெக்டாக இருக்கக்கூடாது, உப்பு டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் ஃபைனல் ப்ராடக்டாக பிரியாணி டேஸ்ட் பண்ணுறப்போ கரெக்டான உப்பாக இருக்கும். நான் இந்த டைமில் ரிமைனிங் புதினா அண்ட் கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன். எப்படிப்பா போதும், நான் கல் உப்பு போட்டுக்கிறேன் ஃபைனலாக. ஓகே, இதை நான் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு தம் போடுறது. இது இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நாங்கள் இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ப்ரான்ஸும் ஆட் பண்ணிடுறேன். ப்ரான்ஸ் எடுப்பா. ஓகே, கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ ஆல்மோஸ்ட் இது கொதிச்சிடுச்சு. இப்போ நான் தம் போட்டுறேன். ஆக்சுவலி எனக்கு தம் போடுறதுக்கு ஃபாயில் அலுமினியம் ஃபாயில் பேப்பர் முடிஞ்சிருச்சு, அதனால் நான் அதோட லிட்டை மட்டும் கவர் பண்ணி கொஞ்சம் வெயிட்டை நான் வைக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கிறேன். நான் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக பார்த்துட்டேன், எல்லாம் சரியான ரேஷியோவில் இருக்குது. கொஞ்சம் சிம்மில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ். இதில் கொஞ்சம் ஹெவியாக குக்கர் பாத்திரம் கூட நீங்கள் வச்சு தண்ணி வச்சுக்கலாம், இல்லைனா ஃபாயில் பேப்பர் போட்டிங்கன்னா ஆப்டாக இருக்கும். எக்ஸாக்ட் 15 மினிட்ஸ் கழித்து எடுத்திங்கன்னா டேஸ்டியான பிரியாணி ரெசிபி ரெடி ஆகும். இது ஆக்சுவலி என்னோடய ரெண்டாவது பொண்ணு கேட்ட ரெசிபி, அவளுக்கு இது செஞ்சு கொடுக்கணுன்ட்டு இதை நான் அவளுக்கு டெடிகேட் பண்ணுறேன். ஓகே, நம்ம இப்போ ஆஃப்டர் 15 மினிட்ஸ் நம்ம பார்க்கலாம் திறந்து எப்படி வந்திருக்குன்னுட்டு. இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, நல்லா குக் ஆகிடுச்சு. இது நான் சூடாக கலரக்கூடாது, உடனே நல்ல கலர் பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ என் செகண்ட் டாட்டர் கெரின் நக்ஷத்ராவுக்கு டெடிக்கேட்டட். கெரினுக்கு தான். ஆமாம் கெரின், நான் மம்மி நேரில் வந்து இல்லைனா நீ கத்தார் வர்றப்போ மம்மி செஞ்சு கொடுக்குறேன், சரியா? போட்டுக்கோங்க. என் ஹஸ்பண்டும் குழந்தையும் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்காங்க, ஆடுறதுக்கு கூட வெயிட் பண்ணலை. அவங்க சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. சீரக சம்பா ரைஸில் செய்கிறப்போ இது யார் இருக்கு பொண்ணுக்கா, அதிலே ஊட்டி விட்ரு. ஓகே, இது கொஞ்சம் ஆறட்டும். நீ சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுப்பா, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு. ஓகே, இப்போது பிரியாணி ரெடி ஆகிடுச்சு, நாங்கள் ரெண்டு பேரும் டேஸ்ட் பண்ண போகிறோம்.
இப்பே வாய் ஊறுது சாப்பிட்றதுக்கு முன்னாடி. இந்த அவளுக்கு பிரான்ஸ் கொடுக்காது, ரொம்ப சூடாக இருக்குது. இந்த ரைஸ் மட்டும் பாரு, டேஸ்ட் பாரு. சூடாக பார்த்தா டேஸ்ட் எதுவும் தெரியாது. எப்படி இருக்கு ஐரின்? குட், நல்லா இருக்குன்னு சொல்லு. அப்போ தான் அடுத்த முறை மட்டன் பிரியாணி செஞ்சு தருவேன். இல்லைனா இல்லை. ஆ சூப்பரா. தண்ணி வைப்பா உடனே. தண்ணி எல்லாம் சூப்பராக இருக்கு. பிராணம் நல்லா வெந்திருக்கு. உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட் சூப்பராக இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பாசுமதி ரைஸை விட சீரக சம்பா ரைஸில் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என் மூணு பொண்ணுமே ரொம்ப லைக் பண்ணுவாங்க. என் ரெண்டாவது பொண்ணுக்கு ரொம்ப பிரான் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். அவளுக்காக இதான் இது. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சொல்லுமா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறோம். பாய். இன்னொரு வீடியோ பார்க்குறோம். பாய் பாய்.